HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஸ்ரீ முத்துகுமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. ஆ, போனேன். பார்த்தா அவரால் அந்த ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ண முடியல. எதனால சார் அவங்களுக்கு? சரி, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவும் ப்ரைவேட் பர்சன் ரொம்ப எதுவுமே சொல்லிக்க மாட்டார் வெளியில். இட்ஸ் சஃபர்ட் அண்ட் சேட். ஸோ சொல்லுவாங்க ஒரு சென்டிமெண்ட், இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்ததுன்னா தே லிவ் லாங்னு. ஸோ அந்த கான்செப்டில் ஐ தாட் அவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அவனோட அண்ணாமலையோட வீடு இடிக்கணும். ஃப்ரெண்டு அசோக்கே தான் வீடு இடி சொல்கிறான்னு ஒரு சீன் இருக்குது. அந்த அசோக் வந்து பண்ணுவான் அதை நல்ல, எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் குடிச்சிருக்கேன். ஆனால் அது ப்ரீவியஸ் சீனாக அடிச்சிருப்பார். ஸோ அந்த குடிச்ச இதில் கேட்குறான், ஓகே சொல்லிடுறான், அந்த மாதிரி எதாவது வரலாமா கேட்டார். சரத் பாபு சொல்லி தான் அந்த டிப்ஸியாக அந்த குடிக்க சீனில் சார் வீடு இடிச்சிடலாமா சொல்லணும், ஓகே சொல்கிற மேட்ரையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். யார் அடிக்க முடியும் ரஜினி சார் அடிக்க முடியும்? ரியல் லைஃப்பில் ஒருத்தர் கன்னத்தில் அடிக்கணும்னா வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் முடியாது. சரத் பாபு அடித்தா அது தப்பாக தெரியல. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். உங்களுக்கும் சரத்பாபு சாருக்கும் எப்போ சார் நட்பு ஏற்பட்டுச்சு? அண்ணாமலை தான் முதல் தடவை நான் அவரை சந்தித்தேன். ஓகே. அண்ணாமலைக்கு முன்னாடியிலேருந்து அவர் இருக்கார். பல வருஷமாக அவர் நடிச்சுட்டு இருந்தார். அவர் இப்போ ஹீரோவாக இருந்து பல ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார். ரஜினி சாரோடய நிறைய பண்ணிட்டார். ஸோ அந்த படம் அண்ணாமலையும் போது இந்த ரோலுக்கு ரஜினி சார் டிசைட் பண்ணது சரத்பாபு சார் வச்சு பண்ணலாமேன்னு. எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு பாலச்சந்தர் சார் படம், கே விஸ்வநாத் சார் படம்லாம் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு ஆக்டர், சார்மிங்காக இருப்பார். ஓகே சொல்லிவிட்டு, ஆனால் செட்டில் மீட் பண்ணின உடனே நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும் போது ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டு, ஒரே ஸ்கின் டோனு, அதே சின்ன கண்ணு. அங்கேருந்து ரஜினி சார், ஏ பிரதர்ஸ் மாதிரி இருக்கீங்கடா அப்படின்னாரு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு சொன்ன டைலாக் அவர் பார்த்து சொன்னார். ஆனால் அந்த படத்தில் அசோக் அண்ணாமலைக்கு ஒரு நட்பு, அதுதான் அதில் எவர் கிரீன். அதுக்கப்புறம் சரத்பாபு சுரேஷ் கிருஷ்ணா நட்பு கண்டினியூ ஆகிடுது. எனக்கு அசோக் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அவர் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்ம் பண்ணார். அப்பேற்பட்ட ஆத்தர் பேக்ட் ரோல் ரஜினி சாரோட இதுக்கும் அவர் ஈக்குவலி பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ மறக்கவே முடியாது அவரோட அந்த ரோலை. அவ்வளோ நெகட்டிவ் ரோலாக அவர் மேலே கோபமே வராது. அது அவரோட பர்ஃபார்மன்ஸு, அவரோட சாம அண்ட் பர்ஃபெக்ட்லி ஹம்பிள் ஜென்டில்மேன் சொல்லுவாங்களே, ஜென்டில்மேன், கிரேட் ஹியூமன் பீங். எனக்கு அவரோட ரேப்போ அந்த படத்தில் ஆரம்பித்தது. தொடர்ந்து என்னோடய தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா படத்தையும் இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் பண்ண கோவிட்க்கு முன்னாடி ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசினேன். ஒரு வெப் சீரிஸ் ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டேன் அவரை. பட் அவர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்கில் அவர் பிஸியாக இருந்தார். அண்ட் அவர் ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸ் அவர் அதில் ஆக்கியபைடாக இருக்கேன்னு சொல்லிட்டார். அதான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட நான் நோ சொன்னது அவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இல்லைன்னா எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துடுவார். ஹி வாஸ் நாட் இன் கண்ட்ரி ஆல்சோ. ஸோ மிஸ் பண்ணிட்டார். பட் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசவே முடியலங்கிறது தான் எனக்கு அந்த ஃபீலிங்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் இருப்பார். என் கூட லண்டனுக்கெல்லாம் போயிருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது கூட பக்கத்து சீட்டு தான் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ சடனாக கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன், அதனால ரொம்ப அவரோட பர்சனல் இதில் போக மாட்டேன். ஒர்க் டைமில் தான் நாங்கள் பேசிப்போம், மீட் பண்ணுவோம். ஒகேஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இதில் மீட் பண்ண தோணுது. அதர்வைஸ் அது பார்க்கும்போதே யூ நெவர் ஃபீல் யூ மிஸ் இம், யூ ஆர் இஸ் ஆல்வேஸ் வித் யூங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். அவங்க கூட மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா? சரி, நிறைய அந்த மாதிரி உண்டு. வேறு ஒரு டைமில் ஒரு ஃபீலிங்கும் நமக்கு ஒரு எமோஷன்ஸும் இருக்கும். பஸ் டைரக்டராக நான் அவர்கிட்ட ஒரு படம், தெலுங்கு படம் வசுந்தராங்கிற ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் எவ்வளோ அவரோட ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே போனதும் அவரோட வந்த ஃபீலிங்கும் அவரோட எமோஷன் தான் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அந்த கதையில் அவர் கோபத்தில் அவரோட அம்மாவை கண்ணா பின்னாந்து திட்டணும். எந்த அளவுக்கு திட்டணும்னா அம்மா வந்து ஷாக்கில் இறந்துடுவார். ஓகே. அந்த மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து அவர்கிட்ட சொல்லி இது வந்து அந்த அளவுக்கு இன்டென்ஸோடு இருக்கணும், ஸோ பார்த்துங்க ஃபுல்லாக அவர் ஏற்றிட்டார்.
ஏற்றிட்டு ரெண்டு கேமரா வச்சு அந்த ஃபுல் ஷாட்டை எடுத்துட்டேன். பிரமாதம் வந்து எல்லோரும் கிளாப்ஸ் அடித்தாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப நல்லா இருந்தது சரத் அப்படின்னாங்க. ஓகே தானே சொல்லிட்டு அப்படியே வெளியில் போயிட்டார். அந்த ஹவுஸ்லேருந்து வெளியில் லான் இருந்து லான்ல போய் உட்காண்டார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் அங்கேயே உட்காண்டிருக்காரு. ஓகே என்னாச்சு இவருக்கு, வருவார் உள்ள ஓகேயா கேட்பார் எதுவுமே. நான் போனேன், பார்த்தா அவரால் அந்த ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ண முடியல. எமோஷன் தட் இஸ் எனக்கு கேரக்டருக்கு மீறி பண்ண வச்சுட்டேன். என்ன, நான் வந்து ரொம்ப சாஃப்ட் பர்சன், யாருமே திட்ட மாட்டார். அதுவும் திட்டணும், அவன் அம்மா கேரக்டர் திட்டணும் போது இட் வாஸ் அ வெரி வெரி டஃப் சீன். ஸோ அதான் அவரோட ரியல் உண்மையான கேரக்டர். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் சுற்றி வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஒரு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அந்த சீன் மறக்க மாட்டேன். தட் இஸ் ஒரு அவர் ஆர்டிஸ்டாக அவர் உள்ளே போய் பண்ணிட்டார். ஆனால் அப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணார் அப்புறம். கண்டிப்பாக சார், நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை தான் சார், ரொம்ப சாமிங்கான ஆக்டர் அப்படின்னு. எப்படி வந்து ரஜினி சார், கமல் சாரும் ஸோ அது மாதிரியான ஒரு ஆக்டர் தான் வந்து சரத் பாபு சார். ஸோ அந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வகையில் உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அண்ணாமலை, மூணு பேருமே இருந்திருப்பீங்க. ஸோ மூணு பேரும் நடந்த ஒரு சந்தோஷமான எல்லாமே சந்தோஷமான நிகழ்வு தான், அரட்டை அடிச்சு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வு நிறைய நிறைய மேட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவா ரெண்டு பேருமே ரஜினி சாரும் சரத் பாபும் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவா. ஸோ செட்டில் கலாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவா ரெண்டு பேருக்குள்ள நட்பை வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. இது என்ன ஜோக் பேசுவாங்க தெரியும், நான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தா இவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் ஒரு அந்த கதையில் வந்து ஃப்ரெண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள கேரக்டர். அந்த ஃப்ரெண்டு வந்து அவனோட அண்ணாமலையோட வீடு இடிக்கணும். இந்த சீனை வந்து ஃப்ரெண்டு அசோக்கே தான் வீடு இடி சொல்கிறான்னு ஒரு சீன் இருக்குது. இந்த சீனை டிஸ்கஷன் ரொம்ப நேரம் ஆச்சு. சரத் பாபு கேரக்டர் சரத் பாபு சொல்கிறாரு, அந்த அசோக் வந்து பண்ணுவான் அதை சுரேஷ் நல்ல, எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அது. ஏன்னா என்னவா இருந்தாலும் அவன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு சின்ன டைல்யூட் பண்ணலாமா அந்த மேட்டரை. லைக் நான் அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் குடிச்சிருக்கேன், ஆனால் அது ப்ரீவியஸ் சீனாக அடிச்சிருப்பார். ஸோ அந்த குடிச்ச இதில் கேட்குறான், ஓகே சொல்லிடுறான், அந்த மாதிரி எதாவது வரலாமா கேட்டார். இது நான் ரஜினி சார் அப்புறம் ரைட்டர்லாம் கூப்பிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இதை. எண்டில் இவங்க பேட்சை பார்க்க போகிறாங்க எனிவே. ஸோ இந்த சீனை வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணினா நல்ல ரொம்ப நல்ல சஜஷன் அது. ஏன்னா ஈ கே நாட் பி எ வில்லன் த்ரோட் செகண்ட் ஹாஃபில். அவர் நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அவர் சிம்பத்தி தான் இருந்துட்டுருக்கோம். ஏன்னா அவர் ஃபாதரால் இன்ஃப்ளூன்ஸ் ஆனவர். ஸோ அந்த சீனை சரத் பாபு சொல்லி தான் அந்த டிப்ஸியாக அந்த குடிக்க சீனில் சார் வீடு இடிச்சிடலாமல் சொல்லணும் ஓகே சொல்கிற மேட்ரையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம் அது. பட் அந்த இன்வால்மெண்ட்டும் அதை நாங்கள் த வே வி ஆல் ஸ்போக் அண்ட் வி டிட் இட், அதில் தெர் வாஸ் நான் இப்படி பண்ணணும் இப்படி தான் நான் பண்ணுவேன் எல்லாம் இல்லை சஜஷன் சஜஷன் பண்ணிக்கலாமா, அது நாங்கள்லாம் பேசி நல்ல ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் யூ என்ஜாய் ஒர்க்கிங். சத்பாபு சாரை வந்து நாங்கள் சினிமாவில் பார்த்துருக்கோம். ஐ மீன் சினிமாவில் ஒரு ஆக்டராக நடிகராக வந்து நாங்கள் சத்பாபு சார் யார் அப்படின்னு சினிமாவை தவிர்த்து அவர் ஆஃப் த ரெக்க ஆஃப் த ஸ்க்ரீனில் எப்படி இருப்பார், ஸோ அதை பற்றி. சரி, ஆல்மோஸ்ட் சீம்லெஸ் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த சாமம் அந்த ஒரு நல்லவராக தான் இருப்பார். அவர் நெகட்டிவாக ரொம்ப பண்ண மாட்டார். அந்த சாம் அப்படியே இருக்கும். அவர் செட்டில் வந்தாலே ஒரு சிலவங்கள ஒரு அவுட்லைன்டாக இருப்பார். ஒருத்தர் வந்ததும் வந்துட்டா இருப்பார். அந்த ஒரு கலரும் அந்த வாக்கும் அந்த ஹைட்டும் வந்தவுடன் ஒரு பூம் பாய்ஸ் வேறு. எல்லாருக்கும் ஹலோ ஹலோ என்ட்ரா எல்லார்ட்டையும் பேசுவார். அவருக்கு செட் பாய்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் கலாட்டம் பண்ணிட்டு வந்ததும் டிஃபின்லாம் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு இந்த மாதிரி இங்கே இந்த ஹோட்டல் பக்கத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், அவரும் கரெக்டாக சாப்பிடுவார். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட்ருக்கியா அப்படி ஏதோ இன்றைக்கி புதுசாக ஏதோ அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மெனு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பார். லஞ்சு இல்லை அப்படி ரொம்ப கரெக்டாக சாப்பிடுவார், அளவாக சாப்பிடுவார், வாக்கிங் பண்ணுவார், ஃபிட் பர்சன். ஸோ செட்டில் வந்து ஜாலியாக இருக்கும், எல்லாத்தையும் பேசியிருப்பார். டிசிப்ளின், டைம் டு டைம், கதை சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க அதுதான். He wants to give the best. அண்ணாமலையில் அவ்வளோ பவர்ஃபுல் ரஜினி சார் கேரக்டர். அது வீடு இடித்ததுக்கப்புறம் வந்து திட்டும்போது இவருக்கும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் கஷ்டம் அது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆத்தர் பேக்ட் ரோலில் இருக்கார் ரஜினி சார். அவ்வளோ ஃபுல் வேகத்தில் வராரு, இவரும் ஈக்குவலாக டைலாக் பேசுகிறதுக்கு. ஸோ சரத் பாபுனால தான் அது யார் அடிக்க முடியும், ரஜினி சார் அடிக்க முடியும். ரியல் லைஃப்பில் ஒருத்தர் கன்னத்தில் அடிக்கணும்னா
வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் முடியாது. சரத் பாபு அடித்தா அது தப்பாக தெரியல. அது வந்து ஒரு அவரோட இமேஜ், அது பர்சனல் இமேஜ், ரியல் லைஃப் இமேஜ், சீம்லெஸ் சொல்லுவாங்களே அதுதான். அண்டு ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்கில் எந்த ப்ரொடியூசருக்கு அவரால் ப்ராப்ளம் கிடையாது, டைரக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி, பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க அதுதான் அவர். அதாவது ரீசெண்டாக வந்து மனோபாலா சார் இறந்தபோது அப்பயும் ஒரு போஸ்ட் வந்துச்சு, அது ஒரு தவறான ஒரு போஸ்ட்டாக தான் வந்துச்சு. எல்லா சில ஊடகங்களில் வந்து அதை பகிர ஆரம்பித்தாங்க, சரத் பாபு சார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? இது பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தது. உடனே அவங்க ஃபேமிலியில் கேட்ட உடனே இல்லை ஃபேக் நியூஸ்னு வந்துடுது. ஸோ சொல்லுவாங்க ஒரு சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துருத்துனா தே லிவ் லாங்னு. ஸோ அந்த கான்செப்டில் ஐ தாட் அவர் வந்து ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் வந்துடுது, டெத் நியூஸ் வந்துடுது, இனிமேல் ஹி வில் லிவ் லாங், ஹாஸ்பிட்டலில் வந்துடுவார்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலேருந்து வரவே இல்லை. ஓகே, ஹி சஃபர்ட் அண்ட் சேட். ஒரு கிரேட் பர்சன், ஒரு ஹெல்த்தி பர்சன், ஒரு லவ்வபுள் பர்சனுக்கு இப்படி ஒரு சேட் டெத்துங்கிறது ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பாக சார், எதனால சார் அவங்களுக்கு சி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது? நான் அதுவும் ப்ரைவேட் பர்சன் ரொம்ப எதுவுமே சொல்லிக்க மாட்டார் வெளியில். ஸோ ரொம்ப அதை வந்து அவர் ஃபேமிலியோடய இருக்கட்டும் அது. ஓகே, புரியுது சார். ஏன்னா எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஊடகங்கள் அதிகம், என்னென்னா எல்லார் கையிலையுமே ஊடகங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்கிறதுனால அவங்களும் ஊடக விளையாடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஃபேக் நியூஸ், நிறைய ரூமர்ஸ்லாம் வரும்போது இல்லை இவர் இந்த ஏஜ்லேயும் ட்ரிங்க் பண்ணனால தான் இப்படி வருது, ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது. சரி, எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவுட்டோர்ஸ் எல்லாம் போயிருக்கோம், அவர் குடிக்கிறத மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஓகே, ஃபார் மீ எனக்கு இவர் டீ டோட்டலர், மேன் கான்ஷியஸ் ஆஃப் இஸ் ஹெல்த். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். அவரோட அவராச்சு அவர் வேலையாச்சு, அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான் அவரோட சுற்றி இருக்கிற டீம்மேட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அதை. ஸோ ஐ திங்க் அது இருந்தால் ஒருத்தர் அவர் சொல்லலாம், பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பர்சன் எனி திங். ஓகே சார், ரஜின் சார் உங்கள்கிட்ட பேசினாங்களா இதை பற்றி? நான் இன்னும் பேசல, சார்கிட்ட பேசலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். சென்னை 1218.